இப்போ நம்ம ஹீரோ ட்ரக்குக்கு எப்படி மோட் இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹீரோ ட்ரக்லேயும் மோடு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயம் வந்து அதோட வெர்ஷன், அதாவது இந்த வெர்ஷன் V1.3 இந்த மாதிரி இதுக்குன்னு வெர்ஷன் இருக்கும். இந்த கேம் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதாவது பார்த்துக்கோங்க. மோடு வந்து ரெண்டு இருக்குது, ரெண்டு மேப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபைலு, இந்த மேப்புக்கு இந்த ஃபைலு, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கேம் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களோட டாக்குமெண்ட்டில் அது ஒரு ஃபோல்டர் விழுந்திருக்கும் ஹீரோ ட்ரக்குன்னு. அதில் வந்தீங்கன்னா மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம், அதுக்குள்ளே இதை மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும். இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது போக வேறு ஏதாவது உங்கள் வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மோடு நீங்கள் நெட்டில் எடுத்தாலும் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த மோடையும் போட்டுக்கிட்டேன், இதையும் நான் போட்டுக்கிறேன். இதில் வந்து நிறையா இருக்கும். இதில் வந்து SCS இந்த ஃபைலை தான் நம்ம காப்பி பண்ணணும் எப்பயுமே. இதுதான் மோடோட ஃபைலு. இது வந்து அவங்களே ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல் அதாவது நம்ம உள்ளே போய் க்ரியேட் பண்ணாமல் அந்த ஃபைலை காப்பி பண்ணி ப்ரொஃபைல்னு இதுக்குள்ளே போட்டோம்னா அவங்களோட ப்ரொஃபைலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மேப் மட்டும் போதும், இந்த ஃபைலை தான் நம்ம காப்பி பண்ணணும். ஃபைலை மறுபடியும் இதையும் காப்பி பண்ணி போய் அதே மோடுக்குள்ள இன்னொரு ஃபைல், இது ஒரு மேப்பு, இது ஒரு மேப்பு, தனித்தனி மேப்பு. இப்போ கேம்குள்ள போய்க்கலாம். வெர்ஷன் பார்த்து மேப்பை ஏற்றணும், அப்படின்னா அது சப்போர்ட் பண்ண ஒர்க் ஆகும். நான் வச்சுருக்கிற இந்த வெர்ஷனுக்கு இந்த மேப் தான் சப்போர்ட் பண்ணும், ஒர்க் ஆகும். ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் வச்சுருந்தாலும் நியூ கொடுத்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஆனால் அப்படின் தான் மோடரமாக ஆக்டிவேட் பண்ண முடியும். வச்சுட்டு இப்போ வந்து மோட் எப்படி ஆக்ட் பண்ண வேண்டியதுன்னா இதில் கொடுக்கணும், மோட் மேனேஜர். இதில் கொடுத்துட்டிங்கனால நீங்கள் போட்ட ரெண்டு மேப் வந்துடும், அதாவது இந்த மேப் வேணுமா இல்லை இந்த மேப் வேணுமான்னு கேட்கும். இல்லை இந்த மேப் வேணும்னா இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும், இல்லை இது வேணுன்னாலும் இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிடும். எனக்கு இது மட்டும் போதும். இதில் வச்சுட்டு கன்ஃபார்ம் சேஞ்சிங் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்துடும். இதில் முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து மாற்றி விடணும், இதில் நம்மளுக்கு எது வேணும்னு கேட்கும். இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் வைக்க முடியும், எனக்கு இது இருக்கட்டும் வச்சுட்டு க்ரியேட். அவ்வளோதான் மேப் இன்ஸ்டால் பண்ணுறேன்.